தினமலர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, படம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம் நான் விஷால் எல்லாரும். அதே மாதிரி காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு எந்த இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வர்றது, இதுக்கு வந்து காரணம் வந்து முத்தையா அண்ணன், டேரக்டர் முத்தையா சார் தான். தாரத்தப்பட்டையில் நான் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எப்போதுமே பால குருநாதருக்கு தான் வந்து இதெல்லாம் போய் சேரும். என்னோடய இதெல்லாம் முத்தையா அண்ணன் அதை நம்பி என்னை இந்த படத்தில் வந்து இவ்வளோ பெரிய ரோல் போட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரோல் விஜய் சேதுபதி ஆதி இல்லை, அது பண்ண வேண்டியது. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து நீ பண்ணு, உனக்கு ஆப்டாக இருக்கும்னு சொல்லி பண்ணாங்க. இது இந்த கேரக்டர் வந்ததுக்கு காரணம் வந்து சசிகுமார் அண்ணன், தாரத்தப்பட்டையில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் முத்தையான்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸ்டூடியோ 9 வந்து ஆக்சுவலாக வந்து 2012 ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூஷன், நான் நடிக்கணும்னு சொல்லி தான் சினிமாவுக்கு வந்ததே. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்போது நான் நினச்ச விஷயங்கள், ஏன்னா நான் ஸ்டில் அதுக்கு முன்னாடி 10 வருஷமாக வந்து நடன பயிற்சி, ஆக்டிங் கோர்சஸ், அது மாதிரி நடிப்பு கூத்து பற்ற அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்தேன். இது ஃபைட் மாஸ்டர் பாண்டியன் மாஸ்டர்கிட்டையும், பவர் ஃபாஸ்ட் மாஸ்டர்கிட்டையும், அப்புறம் ஆக்டிங்க்கு மூணு பேர் கேரளா, இங்கே அருணாச்சலம் மாஸ்டர், ஒரு இதுக்கு ஒன்று ஒன்று வச்சுப்பேன், ரியாக்ஷன்ஸ்க்கு தனியாக ஒன்று ஒன்று. பட் அது இப்போ தான் வந்து வெளிப்படுது. என்ன தான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே பாலாண்ண பட்டறேன்னு ஒன்று இருக்குது, அது வரமோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து வில்லனாக பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா எப்போதுமே வில்லனிக்கு வந்து வெளிப்படையாக நம்ம வந்து அந்த தோற்றமோ, அதாவது வந்து வெளிப்படுத்த முடியாது ரியல் லைஃப்பில். ஏன்னா நம்மளோட கேரக்டரை வேறு மாதிரி இருக்கும். என் ரியல் கேரக்டர் நான் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப குச்சி சோபம் அந்த மாதிரி கேரக்டர் நான். ஆனால் சினிமாவில்னு பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதை பண்ண போகணும். எனக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நான் கொஞ்சம் ட்ரைனப் பண்ணி பாலாண்ணா இதெல்லாம் வந்தனால எனக்கு என்னென்னா கேரக்டரை மாறிடுவேன். என்னை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அதனால தான் அந்த ரியல் இம்பேக்ட் என்கிட்ட கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இந்த கேரக்டர் ஆறுனா என்னாலேயே மாற்ற முடியாது சில நேரம், அதனால தனியாக போய் உக்காந்துப்பேன். ஏன்னா அந்த ரியாக்ஷன்ஸு அதெல்லாம் வந்து உள்வாங்கி பண்ணமோனு அது ரொம்ப நல்லா ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாலாண்ணங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டறை. அங்கே உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம். மெயினாக வந்து ரியாக்ஷன்ஸு, டைமிங்கு, மாடுலேஷன்ஸு, எவ்வளோ விஷயங்கள், ஆக்டிங்கை பற்றி இன் அண்ட் அவுட்டு. நம்ம என்ன தான் எவ்வளோ ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தாலும் பாலாண்ணன்ட்ட பண்ணமோனு ஒரு ஃபில்டர், இவ்வளோ தான்டா செட்டிலாக பண்ணணும், இந்த கேரக்டருக்கு இவ்வளோ தான் பண்ணணும். இந்த படத்தில் நான் கத்திருக்கவே மாட்டேன், ஒரு சீன் கூட என் கத்திருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த கேரக்டர் ரோலெக்ஸ் பாண்டின் கேரக்டர் வந்து ஒரு நக்கல் நையாண்டி பிடிச்ச ஒரு கேரக்டர், ஒரு ரவுடி கம் அரசியல்வாதி மாதிரி ஒரு கேரக்டர். அவன் கேரக்டருக்கு வந்து செட்டிலாக போயிட்டு நக்கலாக லுக்கு விட்டு இது பண்ணால் தான் அந்த கேரக்டர் அங்கே போய் நான் கற்று இது இதெல்லாம் செஞ்சால் இருக்காது. அது மாதிரி நம்ம தாரத்தப்பட்ட அந்த கருப்பையா கேரக்டர் அவர் தான் செட்டில்டாக ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை தான் மக்கள் விரும்புவாங்க. ஏன்னா ரியல் லைஃப்பில் வந்து எந்த கெட்டவனோ சரி எந்த ஆளுங்களும் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இது பண்ண மாட்டான், ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. சைலண்ட்டாக இருந்துட்டு அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரை நம்ம உள்வாங்கிட்டு பண்ணமோனு பாலாண்ணனோட பிரதிபலிப்பும் என்கிட்ட இருக்கும். ஏன்னா விக்ரம் சார்ட்டை இருக்கும், சூர்யா சார்ட்டை இருக்கும், நான் வில்லனாக பண்ணமோனு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாலாண்ணன்ட்டு. ஏன்னா இப்போது இதே வந்து ஒரு மொட்டராஜேந்திரன் பண்ணமோனு கொஞ்சம் காமிக்கலாக போயிட்டார், ஆனால் அவரை ரியாக்ஷன்ஸ் கொடுத்து பண்ணால் கொடுமை கொடூரமாக இருக்கும். மேபி என்னோட லுக்கு, அப்பீரியன்ஸு, பாடி அந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் பாலாண்ணனோட இம்பேக்டாக எனக்கு அப்படியே உள்ளே இருக்கும். விஷாலை பொறுத்த வரைக்கும் என்னோட நெருங்கிய நண்பர், படத்துக்கு முன்னாடி ஒரு அளவு ஃப்ரெண்டு தான், ஹாய் பாய் ஃப்ரெண்டு மாதிரி தான் நல்லா பேசுவார். ஆனால் இந்த அளவுக்கு வந்து மனுஷன் இவ்வளோ நல்லவனாக இருப்பானான்னு எனக்கு தெரியாது. சீரியஸாக ரொம்ப நல்ல கேரக்டர் விஷால். அதுவும் ஒரு கோ ஆர்டிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பாலாண்ணன் படத்துலேருந்து வந்திருக்கான்ங்கிறதே அவன் ஒரு மரியாதை. ஏன்னா அவரோட பட்டறையிலேருந்து வந்தது தான் விஷாலம். ஸோ இந்த படம் நான் பண்ணியிருக்கோம்னு சரி எப்படி பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட் ஷாட் முடித்தாங்க, செகண்ட் ஷாட் பண்ண கல்யாண போர்ஷன் ஷாட்லாம் இருக்கும், அதெலாம் பார்த்துட்டேன். உண்மையிலே இங்கே வாணின்னு தனியாக கேரவன் கூப்பிட்டு, மச்சி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணுற, ரொம்ப ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், நீ வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்ஸு அந்த மாதிரி ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் எனக்கு கிளைமேக்ஸில் பார்த்தா க்ளோஸ்அப்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் வந்து விஷால்னால டக்குன்னு கேமராவை எடுத்துகிட்டு, இல்லைண்ணே அங்கே போயிருங்க கேமராமேன்ட்ட சொல்லிடுவேன், இல்லை சுரேஷை பாருங்க அவன் பயங்கரமாக லுக் கொடுக்குறான் அதை எடுங்க உடனே எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐ மூமெண்ட் எல்லாமே வந்து விஷால் வந்து பயங்கரமாக இது பண்ணுவாப்பில், நல்லா என்கரேஜ் பண்ணுவான் வாட்டி. ஏன்னா எவ்வளோ தூரம் வில்லன் வந்து இம்பேக்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஹீரோவும்
கண்டிப்பாக. ஏன்னா மறக்க முடியாது விஷால், விஷாலையும் சரி சசி அண்ணனையும் சரி எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ரொம்ப நாளாக எடுத்த ரெஃபரன்ஸ் ரெண்டு பேர் தமிழ் சினிமாவில், எம்ஆர் ராதா சார். ஏன் எம்ஆர் ராதா சார்னா அவரோட மாடுலேஷன்ஸ் ஆஃப் வாய்ஸ் நல்லாயிருக்கும். நான் ஒரு 20-30 ஆர்டிஸ்ட் மிமிக்ரி பண்ணுவேன். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து இந்த ரத்த கண்ணீர் சீனெல்லாம் பண்ணி பார்ப்பேன். எம்ஆர் ராதா சாரோட அந்த லோயரு டெப்த்து அப்புறம் ஒரு மாதிரியான ஒரு பெக்யூலியர் வாய்ஸ் ஒன்று கொடுப்பாரு, அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எம்ஆர் ராதா சார்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து ரகுவரன் சார், ரகுவரன் சார் அவரோட டைமிங்கு அப்பீரியன்ஸு லுக்கு லுக்கிலே மிரட்டுவார். எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் அப்படி லுக்கிலே வச்சு செட்டில்டாக பண்ணிட்டு போகிற ஒரு கேரக்டர். ஸோ அவர்கிட்ட அந்த ரெஃபரன்ஸு. அப்புறம் ஹிந்தியில் நானா பட்டேகர்கிட்ட அந்த ரெஃபரன்ஸ் எடுப்பேன். அப்புறம் இவர் இப்போ நவாசுதீன் சித்திக்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒரு வித்தியாசமான ஆக்டர், அவர்கிட்ட வந்து ரெஃபரன்ஸு. ஸோ எல்லா ஒரு ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இப்போ எனக்கு இந்த படத்தில் இந்த கேரக்டர்னால் ஒரு 4-5 ரெஃபரன்ஸ் எடுத்து உள்ளே கலந்து நான் ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு ஷூட்டிங் போகும்போது அந்த டெலிவரி பண்ணுவேன். அவங்க என்ன டைலாக்ஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி பண்ணுவேன். ப்ரொடக்ஷனில் தர்மதுரை ஸ்டுடியோ 9 தர்மதுரை போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் பிளானிங் டு ரிலீஸ். ஆக்டிங்கில் வந்து 2-3 இது பண்ணி வச்சுருந்தேன். இது ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு 2-3 days சைன் பண்ணணும் மேடம். நல்ல படங்கள் ஃபஸ்ட்டு நல்ல படங்கள் எடுக்கணும் மேடம், நல்ல படங்கள் நடிக்கணும், நல்லவங்களோட சுற்றி இருக்கணும், அவ்வளோதான். வேறு சினிமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது போதும். இது இருந்தாலே என்றைக்குமே சினிமாவும் வாழும், என்னையும் வாழ வைக்கும் சினிமா. தினமலர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்றைக்குமே வந்து எனக்கு ஒரு எல்லா ப்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதில் எனக்கு கண்டிப்பாக வந்து என்னை சப்போர்ட் பண்ணி எங்கள் படம் மருது படத்தை வந்து வெற்றி பெற செய்யணும். இது வந்து முக்கிய காரணம் அன்பண்ணனுக்கும் முத்தைய அண்ணனுக்கும் விஷால் சாருக்கும் கேமராமேன் வேல்ராஜ் அண்ணனுக்கும் மொத்தமாக இருக்கிற எல்லா டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் கோ டேரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அனைத்து இதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அந்த மருது பையில போடுறது சாதா